ரீசெண்டாக வெளியான விஸ்வாசம் படத்துடைய மோஷன் போஸ்டர் ரசிகர்கள்கிட்ட பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. ஏகப்பட்ட வியூஸ், ஏகப்பட்ட லைக்ஸ் வாங்கி அஜித்துடைய ரசிகர்களையெல்லாம் பயங்கரமாக கொண்டாட வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ட்ரெண்டிங்லையும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் பிளேஸில் இருந்துட்டுருக்கு. இந்த நிலையில் ஆல்ரெடி இந்த படத்துலேருந்து நிறைய பிக்சர்ஸ் வந்து ஸ்பாட்லேருந்து ரிலீஸ் ஆகியிருந்தது. இதில் குறிப்பாக ஒரு கேஜ் ஸ்டன் சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகியிருந்த ஃபோட்டோ ரசிகர்கிட்ட பயங்கர வைரலாக போயிருந்தது. இதில் நம்ம தல அஜித் பயங்கரமாக வேட்டி சட்டையில் ஸ்டன் பண்ணுறக்கூடிய இந்த ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருந்தது. இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணுற ரவி அவானா அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட் தான். இவங்களுக்கு இதுதான் முதல் தமிழ் படம். இவங்க ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல இந்த கேஜ் ஸ்டன் சீக்வென்ஸை பத்தி பேசியிருக்காங்க. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் தமிழ் படம், நிறைய பேருக்கு அஜித்தோட நடிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். அந்த வகையில எனக்கு முதல் படமே அவர் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஜ் ஸ்டன் சீக்வென்ஸ் பிக்சரை ஷேர் பண்ணது நான் தான். ஆனா இது இவ்வளோ வைரல் ஆகும் அப்படின்றத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த போட்டோவை நான் ஷேர் பண்றப்போ இவ்வளோ வைரல் ஆகும் அப்படின்ற எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம தான் நான் ஷேர் பண்ணேன். ஸோ இந்த கேஜ் ஸ்டன் சீக்வென்ஸை நாங்கள் ஷூட் பண்ணுறது மொத்தமாக 4 நாள் ஆச்சு. ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் செட் போட்டு தான் இந்த கேஜ் ஸ்டெண்ட்டை நாங்கள் ஷூட் பண்ணோம். அண்ட் செம்ம மாஸ்க் காட்டியிருக்காங்க தல அஜித் இந்த ஒரு ஸ்டெண்ட் சீக்வென்ஸை. ஷூட்டிங் ஸ்பாட்லேயே தலையுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் பயங்கரமாக ஆரவாரம் பண்ணி எல்லாரும் செமையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ தியேட்டரில் பார்க்க இந்த சீன் பயங்கர மாஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சீன் தான் அஜித்துடைய இன்ட்ரோ அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மோஷன் போஸ்டரில் நம்ம தல அஜித் வேஸ்டி சட்டை கட்டிட்டு பெரிய மீசை வச்சுட்டு ஒரு பயங்கர ஸ்டென்ட் சீக்வென்ஸோட ஒரு லுக் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த லுக்கோட ஒரு இன்ட்ரோ தான் இந்த கேஜ் ஸ்டென்ட் சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவானா. ஸோ அவானா இந்த படத்தில் ஒரு வில்லனா அப்படின்னு கேட்டால், இந்த படத்தில் இவங்க தான் வில்லன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தகவல்களும் இது வரைக்கும் இல்லை. ஆனால் நெகட்டிவ் லோன் பண்ணுறவங்களில் அவானாவும் ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ படம் ஜான்வரி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போது இனி விஸ்வாசம் படத்தை பற்றின ஒவ்வொரு அப்டேட்டும் ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் தலையோட ரசிகர்கள்லாம் அப்டேட் அப்படின்னு கேட்டுட்டு இருந்ததுக்கு இனி ஒரே அப்டேட் மழை அப்படின்னே சொல்லலாம்.